அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் ஒரு அதி அற்புதமான கால நேரமாக கன்னிராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது நாள் வரையில் பஞ்சமஸ்தானத்திலே இந்த சனி பகவான் இருந்து வந்தார். அந்த 5ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை, அப்படி இல்லைனாக்கா பல தடைகளை ஏற்படுத்தியிருப்பார். இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி தோத்து போயிட்டோமா, நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்டு, அடுத்த ரவுண்ட், நாளைக்கு ஜெயிப்போம், நாளைக்கு வின் பண்ணுவோம், நாளைக்கு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த முன்னேற்றங்களை, அடுத்த அடுத்த முயற்சிகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள்.
அப்படி பல ஆண்டுகளாக ஒரு 2.5 வருஷமா நானும் சார் எனக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உக்காந்துடாம, இல்ல நம்ம திரும்ப முயற்சி பண்ணுவோம், நம்ம ஜெயிப்போம், திரும்ப நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம கண்டிப்பா அதை வின் பண்ண முடியும், நமக்கு இது தேவை, நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடா முயற்சியோடு தொடர்ந்து செயல்படக்கூடிய, தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 5வது வீட்டில் இருந்து வந்த அந்த சனி பகவான் தற்சமயம் 6ல் மறைகிறார். 6ல் மறைகின்ற பொழுது அப்போ 9ல் இருந்து ராகுவும் வெளியில போயிட்டார், அவரும் எங்க போயிட்டாருங்க, சனி பகவான் கன்னி ராசிக்கு 8வது வீட்டில உட்கார்ந்துட்டாரு. அப்ப 6வது வீட்டிலே சனி பகவான், 8வது வீட்டிலே யாருங்க, ராகு பகவான். 2 அசுப கிரகங்களும் 6-8ல் மறைந்து 12வது வீட்டை கேதுவும் பார்த்து, அப்ப இந்த 6, 8, 12 என்பது எல்லாம் மறைமுகமான வருமானம், மறைமுகமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இதனால் வரையில் நீங்க எந்த ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து எதிர்நோக்கி காத்திருந்தீர்களோ, அல்லது எதற்காக உழைத்தீர்களோ, அல்லது எதற்காக முயற்சி எடுத்தீர்களோ, அதை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அது வெளிநாட்டு பிரயாணமாக இருக்கலாம், வெளிநாட்டு உத்தியோகமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம், கம்பெனி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேக்டரி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், லாபம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணங்கள், குழந்தை பாக்கியம், இப்படி எந்த டாபிக்கா இருந்தாலும் ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகம், இந்த சனி பகவானுடைய அதிசாரம் நல்ல முறையிலே பலன் தரக்கூடிய வகையில் சனி பகவான் அமர்கிறார். அப்ப 6ல் உட்காரக்கூடிய மறையக்கூடிய சனி பகவான், இது ஒரு அச்சாரம் தான், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த 2.5 மாசம் என்பது அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் கன்னிராசிக்கு எவ்வளவு பெஸ்டா இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க இந்த 2.5 மாசத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களே. அப்ப 6ல் மறைந்தால், சனி பகவான் 6ல் மறைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, சொந்தங் பந்தங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இப்படி எதுலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ, எதுலாம் உங்களால சமாளிக்க முடியாததாக இருக்கோதோ, அவை அனைத்தும் விலகும் கன்னி ராசி அன்பர்களே. அப்ப எல்லா வகையிலும் சிறப்பை பெறக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கு, எனக்கு இது தடையா இருக்கு சாமி, எனக்கு இதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமா இருக்குதுங்க சாமி, எது உங்களுக்கு பிரச்சனையாக உள்ளதோ அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது கன்னி ராசி அன்பர்களே. நல்லது நடக்க போகுது, நன்மை நடைபெறப் போகிறது, நீங்கள் நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் கன்னி ராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய அதிசாரம் அடுத்து ஜனவரி மாசத்துக்கு பிறகு வர இருக்கின்ற 2.5 வருடங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60ஆம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி. ஈசானேசன் சுவாமிகள் நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி.
ஜெய் ஜெய் வராகி.